வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்னைக்கு எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குண்டா, ஆட்டு ஈரல் கிடச்சிருக்குங்க. இன்னைக்கு ஆட்டு ஈரலை வச்சு தான் நாங்கள் பழைய கஞ்சிக்கு வந்து மிளகு வறுவல் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம பொடி பொடி பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். ஈரல் பெருசாக இருக்கையும் நீங்கள் மாட்டு ஈரல்னு நினச்சிடாதீங்க, இது ஆட்டு ஈரல் தான். இந்த மாதிரி பொடி பொடி பீஸாக போட்டுக்கிடுவோம். நம்ம ஆட்டு ஈரலை வந்து நம்ம இப்போ பொடி பொடிச்சதாக கட் பண்ணிட்டு நம்ம மிளகு சீரகத்தை வறுத்து நம்ம அம்மியிலேயே முனுக்கி எடுத்துக்கிடுவோம் பொடியாக. இப்போ நம்ம ஈரலை ஃபுல்லாக பொடி பொடி பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பெருஞ்சீரகத்தையும் மிளகையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து அம்மியில் முனுக்கிக்கிடுவோம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அம்மியில் முனுக்கி எடுத்துக்கிடுவோம். சீரகத்தையும் மிளகையும் நம்ம அம்மியிலேயே முனுக்கி எடுத்துக்கிடுவோம். வறுத்து எடுத்தது வறுத்து இப்படி முனுக்கி நம்ம அம்மியில் வச்சு போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், உரப்பும் நல்லா தூக்கலாக இருக்குங்க. அம்மியில் வச்சு நம்ம வறுத்து முணுக்கும் போது அந்த வாசமும் மணமும் நல்ல ஒரு வாசமும் மணமும் இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் வறுத்தே முணுக்கி நீங்கள் ஆட்டு ஈரலை வறுவல் பண்ணி பாருங்கள். மிளகு வறுவல்
சும்மா டேஸ்டாகவும் இருக்குங்க, வாசம் அப்படி இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டையும் இதிலே வச்சு அரைச்சிருவோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ போய் எப்படி ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். வாங்க. இப்போ வந்து நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம், எண்ணெய் சூடேறிட்டு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். ரெண்டு மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ண வறுவல் வந்து நீங்கள் பண்ணையில் வந்து மிளகு வறுவல் பண்ணும்போது, ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் பண்ணும்போது சிலவங்க வந்து வெங்காயம் சேர்த்துக்கிற மாட்டேயே, வெங்காயம் சேர்க்காமலும் பண்ணலாம். வெங்காயம் சேர்த்தா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கி விட்டுக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்த மிளகு சீரகமும் சேர்த்து இப்போ நல்லா அம்மியில் முனிக்கிட்டு நல்ல ஒரு வாசம், இதையும் சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ நம்ம தாளிப்பில் வந்து அம்மியில் முணுக்கின அந்த பொடியில் போடையும் வாசத்தை பாருங்கள், நல்ல ஒரு வாசம் கிடைக்கும், நல்ல ஒரு உரப்பு காரமும் இருக்கும். அடுத்தது நம்ம வத்தத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஆட்டு ஈரலை சேர்த்துக்கிடுவோம்.
இப்ப தாளிப்புல வந்து நம்ம ஈரலை போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மிளகு வறுவல் ஈரலுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தட்டை போட்டு நம்ம மூடிடுவோம், நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா ஈரல் வந்து நல்லா ஒரு வாசம் வந்துட்டு. ஏண்டா நாங்கள் வறுத்து அம்மியிலேயே முனுக்கி போட்ட மசாலாவோட மணம் தாங்க நல்லா வாசமாக இருக்குது. இப்போ ஈரல் மிளகு வறுவல் ரெடியாகிருச்சு. இப்போ இறக்கி வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். இப்போ பாருங்க, எங்கள் ஊரில் வந்து காற்று கிடக்குது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நாங்கள் பழைய கஞ்சிக்கு வந்து ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் பண்ணியிருக்கிறோம். இப்போ சமைச்சதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம சட்டிலேருந்து மண் சட்டிலேருந்து எடுத்து வைக்கும் போதே வாசம் சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. நல்லா உப்பு உரப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து மதனி ஆட்டு ஈரல் வந்து வறுவல் மிளகு வறுவல் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. உண்மையிலே காரம் சார், அந்த மிளகு பொடியை மிளகை முன்னிக்கி வறுத்து அம்மியில் முன்னிக்கி அதை தூவி விட்டு போட்டு வச்சு அந்த ஆட்டு மிளகு வறுவலுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. ரொம்ப நாளாக கேட்டீங்கயே பானக்கா வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கட்டு. என்னை விசாரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. உண்மையிலே உங்கள் அன்புக்கு ரொம்ப தலை வணங்கணும்னு சொல்லி சொல்லுவோம். அது உண்மையிலே ரொம்ப நன்றிங்க. சும்மாவே சொல்லவே வேண்டாங்க, வேறு லெவல் தான். நீங்கள் சாப்பிட்டு வேண்டாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதேமாதிரி ஆட்டு ஈரல் வாங்கி சமைச்சி சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்க கொடுங்க. ரொம்ப சத்துங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். இருந்தாலும் சின்ன குழந்தைகள் வந்து ரத்தங்கள் சாப்பிட மாட்டாங்க, இந்த ஆட்டு ஈரல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா வச்சு இப்படி வச்சு கொடுங்களேன், டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையிலே வேறு லெவல் தாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எதுவும் நினைக்காதீங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. நம்ம பாப்பாயில் எல்லாத்தையுமே கேட்டீங்க, ஆனால் ராமேஸ்வரத்தில் விட்டுருக்கோம். தம்பியும் பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அங்கே படிக்க வைக்கிறோம். இங்கே ஏன்டா ஒரே செல் யூஸ் பண்ணுறா, படிக்கிறதுக்கு கொஞ்சம் விளையாட்டு புத்தியாக இருக்காங்கன்னு தான் அங்கே கொண்டு போய், நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பத்துலேயும் தான் கொண்டு போய் விட்டுருக்கோம். நல்லா படிக்கிறான், ஆனால் எல்லாத்தையும் கேட்பாங்க, என்னை கேட்குறாங்களா எல்லா பேரும் கமெண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம் பாப்பா, எல்லோரும் கேட்காக உடனே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையிலேயே அவளும் கேட்டதாக சொல்கிறியா அப்படின்டா. அதுக்காண்டி தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். உண்மையிலேயே அவள் கேட்டதாக சொல்ல சொன்னாங்க தம்பினா. ரொம்ப சந்தோஷம் எங்களை கேட்டதுக்கு, எங்கள் பிள்ளைகளை கேட்டதுக்கு ரொம்பையில ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ சாப்பிடுவோம், எனக்கு காலையில் 5 மணிக்கு கடலுக்கு போனவங்க இன்னும் ஒருத்தருமே ஆம்பளையாளுக வரலை. நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, அவங்க கடலுக்கு போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது.
அதனாலதான் நான் ஒரு ஆளுமே இருந்து சாப்பிட்றேன். எங்க வீட்டுக்காரவங்க இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நாத்தனா பானு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து எல்லாரும் கூப்பிட்டதுனால அவங்கள இரு வல்கட்டாயமா கூப்பிட்டு இன்னைக்கு பழைய சாதத்துக்கு வந்து ஈரல் வறுவல் பண்ணி கொடுத்துருக்குறேன். அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோவை. ரொம்ப நன்றி. அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க.